கிளாமர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இலக்கணமாக இருந்தவங்க அவங்க. இவங்கள பார்த்து அவங்கள மாதிரி, அதாவது நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்து நான் அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும் இல்லை நான் அவங்கள மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களெல்லாம் பார்த்து தான் நானும் ராதாவெல்லாம் அவங்க டான்ஸ் ஆடுறதுல ஒரு 10% நம்மளால் முடியணுமே அப்படின்னு ஆசை வந்திருக்கோம். ஒரு டைமில் கொடி கட்டி வாழ்ந்தவங்க, அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் அவங்க இனிமேல் நம்ம கூட இருக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-60 வயசுக்கு அப்புறம் கூட சினிமாவில் நம்ம கலை உலகத்தில் டான்ஸ் ஆடி பேர் வாங்கியிருக்கிற ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் ஜோதிலட்சுமி அம்மாவை தான் இருக்கணும். பிகாஸ் சின்ன வயசில் இருக்கிறவங்க டான்ஸ் ஆடி பேர் வாங்குறது அது வேறு விஷயம், பட் இருந்தாலும் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்துக்கிட்டு அவங்க சாங் வரும்போது தியேட்டரில் விசில் வரணும்னா பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிளாமர் ஸ்டார் போனதில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. அண்டு அவங்க கூட ஒர்க் பண்ண முடிஞ்சதோ இல்லையோ, அவங்க இருந்த அந்த ஃபீல்டில் நாமளும் இருக்கோமே அப்படின்ற ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை, அது ஒன்று தான் இனிமேல் நம்மக்கிட்ட இருக்கும்.